வெல்கம் டு புரியலின் பயணம். இந்த வீடியோஸில் காச்சி இன்டெக்ரல் தியரம் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புரியலினோட பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா காச்சி இன்டெக்ரல் தியரம், சரிங்களா? காச்சி இன்டெக்ரல் தியரத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இஃப் எஃப் ஆஃப் இசட் இன் தி ஃபார்ம் ஆஃப் f of z ஈக்குவல் டு பை ஆஃப் z டிவைடட் பை z மைனஸ் z நாட், இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய f of z இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் பை ஆஃப் z இஸ் ஆல்டிங் அட் எவ்ரி பாயிண்ட் வித் ஆன் ஏ க்ளோஸ்டு கர்வ் c, சரிங்களா? கொடுத்துருக்கக்கூடிய கர்வில் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஆல்டியாக இருக்கும், சரிங்களா? அண்ட் வேர் z நாட் இஸ் இன்சைட் த க்ளோஸ்டு கர்வ் c, ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலில் இந்த க்ளோஸ்டு கர்வ்குள்ளே தான் இந்த இசட் நாட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும், சரிங்களா? இதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும், சரிங்களா? இப்போது இதை நோட்டேஷன்ஸில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, க்ளோஸ்டு கர்வ் சி எஃப் ஆஃப் இசட் இன்டு டி இசட் ஈக்குவல் டு இன்டகிரல் க்ளோஸ்டு கர்வ் சி பை ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் இசட் நாட் இன்டூ டிஇசட், சரிங்களா? இதை நம்ம க்ளோஸ்டு கர்வ் இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலானால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கணும், டூ பை ஐ பை ஆஃப் இசட் நாட், சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க, பை ஆஃப் இசட் நாட் இதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைச்சிருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் காச்சி இன்டெகிரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காச்சி இன்டெகிரல் ஃபார்முலா ஜென்ரல் டேர்ம்ஸை பார்த்துருப்போம். இந்த இடத்துல டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ், சரிங்களா? இஃப் எஃப் ஆஃப் இசட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் இசட் நாட் பவர் என் ப்ளஸ் ஒன், அதாவது இந்த இடத்துல டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் அதாவது ஸ்கொயர் கியூப் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பை ஆஃப் இசட் is analytic at every point within a closed curve C where z not inside the curve C, சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நோட்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டெகிரல் க்ளோஸ்டு கர்வ் சி எஃப் ஆஃப் இசட் இன்டு டி இசட் ஈக்குவல் டு இன்டெகிரல் பை ஆஃப் இசட் டிவைடட் பை செட் மைனஸ் இசட் நாட் என் ப்ளஸ் ஒன் இன்டு டி இசட், இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இதை நம்ம ஃபைனலாக டூ பை ஐ பை ஆஃப் என் இசட் நாட் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல், இந்த மாதிரி தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கோம். இதுதான் வந்து ஃபைனல் தியரம், சரிங்களா? மறந்துடாதீங்க, என் ப்ளஸ் ஒன் இல்லை என் டேர்ம்ஸை தான் வந்து பை ஆஃப் என் இசட் நாட் டிவைடட் பை என் ஃபேக்டோரியலாக நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், சரிங்களா? இது இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ரெண்டு காச்சி இன்டெகிரல் ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கேட் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் ஒன், இன்டெகிரல் க்ளோஸ்ட் கர்வ் சி த்ரீ e பவர் இசட் ப்ளஸ் சைன் ஹைப்பர்போலிக் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் மைனஸ் சிக்ஸ் பவர் டென் ப்ராக்கெட் இசட் மைனஸ் எயிட் பவர் த்ரீ இன்டு டி இசட், சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இசட் மைனஸ் ஃபோர் மாடுலஸ் ஈக்குவல் டு ஒன் வே சி இஸ் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இதிலிருந்து இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஒன், இந்த இது வந்து எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் சர்க்கிளாக இருந்தது அப்படின்னா செட் மைனஸ் ஏ மாடுலஸ் ஈக்குவல் டு ஆர், அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ரேடியஸாக இருக்கும் சர்க்கிளில், அதே மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஆர்ஜினாக இருக்கும் சர்க்கிளோட ஆர்ஜின் மையப்புள்ளியாக வந்து இந்த பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக ரேடியஸாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபோர் டைரெக்டாக இந்த பாயிண்ட் ஃபோர் தான் வந்து நம்மளுக்கு மையப்புள்ளி. இப்போது ரேடியஸ் வந்து ஒன்று, இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா த்ரீ டூ ஒன், இப்போ ரேடியஸ் வந்து இந்த சைடில் ஒரு மீட்டர் இந்த சைடில் ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வச்சுட்டோம் அப்படின்னா இதோட சர்க்கிள் எப்படி வரும்னா
நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்வ்களாக நமக்கு கொஷின்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய க்ளோஸ்டு சர்க்கிள், சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக நம்மளுக்கு காச்சி ஈக்குவேஷன்ஸ் தெரியும், ஜெட் மைனஸ் இசட் நாட், இந்த இசட் நாட் வந்து இன்சைட் த சர்க்கிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. இன்சைட் த சர்க்கிள் சி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இசட் பார் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இசட் நாட்டோட வேல்யூஸ் வந்து சிக்ஸ், சிக்ஸ் வந்து நம்மளுக்கு அவுட் சைட் த சர்க்கிள் கட்டுங்களா, அப்போது இது வந்து சர்டிஃபிகேஷன் ஆக கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று இசட் நாட் வந்து இதோட வேல்யூஸ் வந்து எயிட், இப்போ எயிட்டோட வேல்யூஸும் வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் ஆகிறது கிடையாது, சரிங்களா. அப்போது இசட் நாட்டோட சிக்ஸ் கமா எயிட் இந்த ரெண்டு வேல்யூமே வந்து அவுட் சைட் த சர்க்கிள், அவுட் சைட் தி சர்க்கிள் சி. ஸோ நம்மளுக்கு இன்டெக்ரல் ஜீரோ டு சி எஃப் ஆஃப் இசட் இன்டு டி இசட்டோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோ ஆர் ஃபைனல் ஆன்சர் இஸ் ஜீரோ இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் கொஸ்டின், இன்டெக்ரல் க்ளோஸ் கோ சி இ பவர் இசட் ப்ளஸ் த்ரீ இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் வேர் சி இஸ் த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஃபைவ், சரிங்களா. இந்த இடத்துல மைனஸ் ஏ எந்த டேர்ம்ஸும் கிடையாது, அப்போது ஆரிஜின் ஏவோட வேல்யூ ஜீரோ, ரேடியஸ் வந்து அவங்களுக்கு ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அப்போது ஃபைனலாக நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆரிஜின் வந்து ஜீரோ, சரிங்களா. அப்போது ரேடியஸ் வந்து இங்கிருந்து ஃபைவ். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்திருக்கும், இதோட ரேடியஸ் வந்து ஃபைவ் யூனிட், சரிங்களா. அப்போது நம்மளுக்கு இசட் நாட், இசட் நாட் வந்து இந்த இடத்துல டூ, ஸோ அப்போது டூ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அப்போது நம்மளுக்கு டூ வந்து இன்சைட் த சர்க்கிளாக வந்து இருக்குது, சரிங்களா. அப்போது காச்சி ஈக்குவேஷன்ஸை நம்மளால் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஜெட் நாட் வந்து இன்சைட் த சர்க்கிள், ஸோ காச்சி ஃபார்முலாஸை நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல ஸ்கொயர் டேர்ம்ஸாக வந்திருக்கு, கரெக்டுங்களா. அதாவது இன்டெக்ரல் பை ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் இசட் நாட் என் ப்ளஸ் ஒன் கவுசி இன்டெக்ரல் கவுசி இ பவர் இசட் ப்ளஸ் த்ரீ இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல இசட் நாட் இருக்கிற இடத்துல டூ, சரிங்களா, நம்ம டைரெக்டாக எடுத்தாச்சு. அடுத்தது என் ப்ளஸ் ஒன் இருக்கிற இடத்துல டூ இருக்குது, அப்போது என்னோட வேல்யூ ஒன், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கணும், சரிங்களா. என் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ டூ, இந்த ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் எடுத்து போகும்போது மைனஸ் ஒன், ஸோ என்னோட வேல்யூ ஒன், சரிங்களா. இப்போது அந்த ஃபார்முலாஸ் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்க போகுது அப்படின்னா டூ பை ஐ பை ஆஃப் என் இசட் நாட் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல், இதுதான் வந்து நமக்கு இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போது டூ பை ஐ ஃபங்க்ஷன் ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதாவது பை ஆஃப் இசட் நாட் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல் போது ஒன் ஃபேக்டோரி, ஓகேங்களா. பை டேஷ் இன்னொரு இடத்துல ஒன்று, ஸோ ஒன் ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது டூ பை ஐ ஒன் ஃபேக்டோரியல் வேல்யூ ஒன்று தான் வரப்போகுது, அதனால் எதுவும் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இ இசட் ப்ளஸ் த்ரீ இசட், இதை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் இசட் தான் கிடைக்க போகுது. அகைன் இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா த்ரீ மட்டும் கிடைக்கும், கரெக்டுங்களா. அப்போது இங்கே இசட் நாட்டோட வேல்யூஸை வந்து நம்ம டூ, அதாவது இங்கே இசட் நாட் இந்த வேல்யூஸை நம்ம டூன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டூ பை ஐ இ பவர் டூ ப்ளஸ் இசட் நாட் வேல்யூவை டைரெக்டாக அந்த இ பவரில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் டூ ப்ளஸ் த்ரீ முன்னாடி இருக்கக்கூடிய டூ பை, திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் குவஷன், இன்டெக்ரல் கர்வ் க்ளோஸ்டு கர்வ் சி இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் டூ இன்டு z minus 3 power 2 into d z where c is the curve c z minus 3 equal to 1 by 2 இடத்துல ஆரிஜின் வந்து 3 ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 1 by 2 அப்போ நம்மளுக்கு கர்வ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஆரிஜின் வந்து எக்ஸாம்பிள் 3 இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சாரி 1 2 4 5 எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோட ரேடியஸ் வந்து 0.5, ஸோ இதில் மட்டும்தான் வரும் நம்ம
0.5 அப்படின்னும் போது இங்கே 2.5னு வச்சுக்கலாம், இங்கே 3.5, ரெண்டுத்துக்கும் சென்டரில் நம்மளுக்கு இந்த க்ளோஸ் கர்வ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே இசட் நாட் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு இசட் நாட் வந்து 2, இன்னொரு இசட் நாட் வந்து 3, கரெக்டுங்களா? இப்போ இந்த இசட் நாட் 2ன்றது நம்மளுக்கு க்ளோஸ்ட் கர்வுக்குள்ளேயே வந்து வரப்போகிறது கிடையாது, கரெக்டுங்களா? க்ளோஸ்டு கர்வுக்குள்ளே நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போது இது அவைலபிள் கிடையாது. இசட் மைனஸ் 3, இந்த இசட் நாட் 3 வந்து க்ளோஸ்ட் கர்வுக்குள்ளே வருது, கரெக்டுங்களா? க்ளோஸ்ட் கர்வுக்குள்ளே இந்த இசட் நாட் 3 வருது. அப்போது இந்த டேர்ம்ஸை மட்டும் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 2 நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது எக்ஸாம்பிள், இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 2, இதை நம்ம ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டு டிவைடட் பை இசட் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரை நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நம்ம எந்த விதமே சேஞ்சஸ் பண்ண கிடையாது, இதை டிவைடரில் போட்டு எழுதியிருக்கிறோம் அவ்வளோதான், வேறு எதுவுமே சேஞ்சஸே பண்ணல, இன்டூ டி இசட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு பை ஆஃப் இசட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 2, கரெக்டுங்களா? என் ப்ளஸ் ஒனோட வேல்யூ 2, ஸோ என்னோட வேல்யூ 1, இசட் நாட்டோட வேல்யூ 3. ஓகேங்களா? இப்போ டைரெக்டாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா 2πi பை ஆஃப் என் இசட் நாட்டோட பை என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2πi. இப்போது ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போது பை 1 இசட் நாட் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல், ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டு 2πi இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 2. அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இசட் மைனஸ் 2, இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்குது, கரெக்டுங்களா? அகைன் இதை வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். மைனஸ் இசட், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 தான் வந்து நம்மளுக்கு அகைன் கிடைக்கும், டிவைடட் பை இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஃபைனலாக வந்து நம்ம இதை ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நம்ம இதை இசட் நாட் சொல்லிட்டு இந்த இடத்துல ஜெட்டை இசட் நாட்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இசட் நாட், சரிங்களா? இப்போது 2πi இசட் நாட்டோட வேல்யூ 3, 3 - 2 1, ஆல்ரெடி 1 இருக்குது 1, மைனஸ் இந்த இடத்துல இசட் நாட்டோட வேல்யூ 3 அகைன் 1 இருக்குது 1, டிவைடட் பை இந்த இடத்துல 3 - 1 1 ஹோல் ஸ்கொயர், இல்லை ஈக்குவல் டு 2πi 1 - 3 -2, இல்லை -2 டிவைடட் பை 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் -4πi இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th க்வெஸ்சன், எவாலுவேட் இன்டெக்ரல் க்ளோஸ்டு கர்வ் சி ஈ பவர் இசட் டிவைடட் பை இசட் ஸ்கொயர் -1 இன்டூ டி இசட் அரவுண்ட் ஸ்கொயர் வித் வர்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க க்ளோஸ்டு கர்வ் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்கும்போது நம்மளுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 2, 2 இந்த பாயிண்ட்ஸ், அதே மாதிரி 2, -2 -2, அடுத்தது -2, -2, -2. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, 4 பாயிண்ட் வர்டிசிஸ், சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இசட் நாட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இசட் நாட்டாக நம்மளோட இந்த இடத்துல டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டாங்க அப்படின்னா, இசட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லை இசட் மைனஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் -1 இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, க்ளோஸ் கர்வ் சி இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 1 இசட் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு டி இசட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஸ்பிளிட் பண்ணும் போது இதிலிருந்து இசட் மைனஸ் 1, அப்போது இசட் நாட்டோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 வந்து இதுக்குள்ளே ஆல்ரெடி ப்ளஸ் 1ன்றது இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ க்ளோஸ்டு கர்வ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இசட் நாட், இதோட இசட் நாட்டோட வேல்யூஸ் வந்து -1. அப்போ -1 இந்த இடத்துலையே வரப்போகுது. அப்போ இதுவும் வந்து சாட்டிஃபிகேஷனாக இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணணும்.
சரிங்களா. எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இ பவர் இசட்டை பொதுவாக வெளியே எடுத்துகிட்டு க்ளோஸ் கர்வ் சி, ஒன் டவுடட் பை இசட் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டவுடட் பை இசட் ப்ளஸ் ஒன், இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இன்ட்டு டிஇசட். இதை ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். இசட் ப்ளஸ் ஒன் மைனஸ் இசட் ப்ளஸ் ஒன் டவுடட் பை இசட் மைனஸ் ஒன் இசட் ப்ளஸ் ஒன், கீழே ஓகே. நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து இது இதுவும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன், அப்போ வந்து டூ வந்து ரிமைனிங் இருக்குது. கட்டுங்களா, சாரி டூ வந்து ரிமைனிங் இருக்குது. இந்த டூவை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னும் போது, இங்கே ஒன் பை டூ டோட் பை டூவை நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா, கிராஸ் மல்டிபிகேஷன் தான் நான் பண்ணியிருக்கிறேன், வேறு எதுவும் பண்ணலை. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா ரிமைனிங் டூ வருது, அந்த ரிமைனிங் டூ வந்து நமக்கு வரக்கூடாது. ஸோ டவுடட் பை டூ வந்து நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக அப்ரோச்சஸ் பண்ணலாம். ஒன் பை டூவை இங்கே காமனாக வெளியே வச்சுட்டு இன்டர்வல் க்ளோஸ்ட் கர்வ் சி இ பவர் இசட் டவுடட் பை செட் மைனஸ் ஒன் இன்டு டிஇசட் மைனஸ் இ பவர் இசட் டவுடட் பை இசட் ப்ளஸ் ஒன் இன்டு டிஇசட். இதை தனியாகவும் இதை தனியாகவும் நம்ம தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ ஜென்ரல் ஃபார்மேட்ஸ் தான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பை டூ டூ பை ஐ பை ஆஃப் இசட் நாட், இசட் நாட் இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஒன், அப்போது இ பவர், சாரி போட்டலாம் இ பவர் இசட் நாட், இந்த இடத்துல இசட் நாட்டோட வேல்யூ ஒன் மைனஸ் டூ பை ஐ இ பவர் சேம் இசட் நாட், இந்த இடத்துல இசட் நாட்டோட வேல்யூ மைனஸ் ஒன். புரியுங்களா, இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும் போது ஒன் பை டூ டூ பை ஐ இ பவர் ஒன், ஸோ டூ பை ஐ இ பவர் மைனஸ் ஒன். கரெக்டுங்களா, இதிலிருந்து நம்ம இந்த ஒன் பை டூவை உள்ளே நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணும் போது பை ஐ இ மைனஸ் பை ஐ டவுடட் பை இ வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. சரிங்களா, இதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.